பிண்ணங்களை கூட்டலும் கழித்தலும் அதே நேரம் இந்த தலைப்பில் நாங்கள் பார்க்குற முக்கியமான விடயம் என்னென்றால் பின்னங்களை கூட்டல் கழித்தல்ன்ற விடயத்தில் இன்று மாணவர்கள் அதை எவ்வாறு செய்கிற விளங்காத ஒரு நிலையில் இருக்காங்க எனவே நான் இப்பொழுது அந் இந்த பின்னங்களை கூட்டல் கழித்தல் என்ற பகுதியை நாங்கள் ஒரு இலகுவான முறையில் எப்படி விளங்கிக்கொள்றதை உங்களுக்கு இன்றைக்கு காட்டுறதுக்காக தான் நாங்கள் இந்த பாடத்தை தொடங்கியிருக்கோம் அந்த வகையில் ஆரம்பத்தில் பகுதி எண்கள் சமனான பின்னங்களை கூட்டுறது கழிக்கிறது இப்போ இந்த ரெண்டுல நாங்கள் பகுதி எண்கள் சமனான பின்னங்களை எவ்வாறு கூட்டுறோன்னு பார்க்குறோம் இங்கே நோமல நாங்கள் பார்த்தோம்னா கீழே வரக்கூடிய எண்கள் பகுதி எண்கள் சமனாக இருந்தால் அந்த எண் அவ்வா அப்படியே நாங்கள் கீழே பார்த்து திட்டி மேலே உள்ள தொகுதி எண்கள் கூட்டப்படும் ரெண்டே மண்டையம் கூட்டினால் மூணு அப்போ நேரடி எங்களுக்கு இங்கே விட கிடைக்கிறோம் அதே போன்று இந்த வினாவிடத்தம் என்றால் பகுதி எண்கள் ரெண்டும் சமனாக இருக்குது பத்து எனவே மேலே வார தொகுதி எண்கள் இரண்டு நாங்கள் இப்போ நாலையும் மூன்றையும் கூட்டினோம் என்றால் ஏழு நேரடியாக நாங்கள் இங்கே விடைய பெறுறோம் அதே போன்று இங்கே ஒரு கழித்தலை பார்க்குறோம் எண்கள் இரண்டும் சமனாக உள்ள கழித்தலை பார்க்குறோம் எண்கள் இரண்டும் சமனாக இருக்குது எனவே நாங்கள் பகுதியன் அப்படியே பார்த்து எழுதுவோம் தொகுதி எண்கள் கழிப்படும் பதிமூன்றுலேருந்து அஞ்சு போனால் எட்டு இப்போ சிம்பிளாக நாங்கள் இந்த விடையை நாங்கள் பார்க்குறோம் இது பகுதியன்கள் இரண்டும் சமனான பின்னங்களை நாங்கள் எவ்வாறு கூட்டுறோன்னு பார்த்தோம் அதாவது பகுதியன்கள் சமனாக இருக்கிற அந்த எண்ணை கீழே பார்த்து எழுதிட்டு மேலே உள்ள தொகுதியன்கள் இரண்டையும் கூட்டி விடுவோம் கழிக்கும் போது கழித்து விடுவோம் அப்போ நோமலை எங்களுக்கு விட கிடைக்கிது இப்போ அடுத்த சந்தர்ப்பம் நாங்கள் பார்ப்போம் பகுதியன்கள் சமனற்ற பின்னங்களை எவ்வாறு கூட்டுறது கழிக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் பகுதியன்கள் இரண்டையும் நாங்கள் போமாசி கண்டு செய்கிறன்னு சொல்லுவோம் அந்த வகையில் இங்கே போமாசி கான்ற நேரம் இரண்டு எண்ணையும் பெருக்கி போமாசி காணாமல் ஒரு எண்ணெய் மாத்திரம் பெருக்கி போமாசி கண்டு சுருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நாங்கள் இதில் பார்க்குறோம் அந்த வகையில் நாங்கள் அந்த கையிலே பார்த்தோம்னா இங்கே பகுதி எண்ணெய்கள் ஆறும் இரண்டும் காணப்படுது இப்போ இந்த இரண்டை வந்து நாங்கள் ஆறாக மாற்ற முடியும் அதுக்காக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ன்றால் பகுதி எண்ணை மூன்றாலை பெருக்கி இரும் மூண்டு ஆறுண்டு எடுக்க போகிறோம் அப்போ நாங்கள் பிள்ளைகள் ஒரு பின்னத்தில் பகுதி எண்ணுக்கு நாங்கள் என்ன மாற்றம் செய்கிறோமோ அதே மாற்றத்தை தொகுதி எண்ணுக்கும் செய்யணும் எனவே நாங்கள் இங்கே ஆறின் உண்டு அப்படியே பார்த்து எழுதிட்டு சாக இந்த ரெண்டை மூண்டாவை பிரிக்கணும் என்றால் நூறு ரெண்டு ஆறு அப்போ நாங்கள் பகுதி எண்ணை மூண்டாவை பிரிக்கினால் தொகுதி எண்ணையும் மூன்றாவில் பிரிக்க வேணும் அப்போ ஓர் மூண்டு மூன்று இப்போ எங்களுக்கு நார்மலாக மேலே உள்ள அந்த செட்டாப்பில் எங்களோட கேள்வி மேலே உள்ள அந்த பெட்டர்னில் எங்களோட கேள்வி வந்திருக்கு இப்போ பார்த்தோம்னா பகுதியன் இரண்டும் சமனாக இருக்குது மேலே உள்ளது கூட்டுப்பாடை ஒன்று மூன்றும் நாலு நோம்பல உடைய எடுத்துட்டோம் அதே போன்று இந்த வினாவை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னால் பகுதியன் பதினஞ்சு மூன்று இப்போ இந்த மூண்டை பதினஞ்சாக மாற்ற இயலும் அதுக்காக நாங்கள் என்ன செய்வோம் அஞ்சால் பெருக்குவோம் பகுதியன் அஞ்சால் பெருக்கினால் தொகுதியனையும் அஞ்சால் பெருக்க வரும் எனவே பதினஞ்சு மேல் நாலு அப்படியே வரும் சாக மூண்டை அஞ்சால பெருக்கு ஐ மூன்று பதினஞ்சு தொகுதி எண்ணையும் அஞ்சால பெருக்கு நாள் ஐரெண்டு பத்து எங்களுக்கு கிடைக்கிற கூட மேலே உள்ள அதே பெட்டன் நார்மலாக பதினஞ்சு பகுதி எண் அப்படியே பார்த்துருதுவோம் தொகுதி எண் நாலும் பத்தும் பதினாலு அதை விட ஈஸியாக கிடைக்கிதுண்ணா அதே போன்று நாங்கள் அஞ்சு பார்த்தோம்னு சொன்னால் கழித்தல் தொ பகுதி எண் இரண்டும் சமநற்றது இப்போ இது இருபத்தி ஒன்று ஏழு இந்த ஏழை நாங்கள் என்ன செய்யலாம் இருபத்தொன்ன மாற்றலாம் மூண்டாவில் பெருக்கும் பகுதி எண்ணெய் மூன்றாவில் பெருக்கினால் மூணால் இருபத்தி ஒன்று தொகுதி எண்ணெயும் அதே மூன்றால் பெருக்கினால் மூன்றாங்க பன்னெண்டு சாயம் இப்போ இது அப்படி நாங்கள் பார்த்துலதுவும் இப்போ நோமலா எங்களோட பழைய அதே பெட்டனில் வந்து இருக்குது பகுதியன் சமணம் இருக்குது இருபத்தி ஒன்று தொகுதியின் கழிப்படும் பன்னெண்டில் ஆறு போனால் ஆறு நோமலாக ஈஸியாக நாங்கள் விடிய வாரத்தை பார்க்குறோம் எங்களோட அடுத்த ஸ்டெப் என்னென்றால் எங்களோட முதலாவது ஸ்டெப் எண்கள் இரண்டும் சமனாக உள்ள பின்னங்களை கூட்டல் கழித்தல் ரெண்டாவது பகுதி பகுதியன்கள் சமநிற்றது அதே நேரம் ஒரு எண்ணை மாத்திரம் பெருக்கி சமப்படுத்தி செய்கிற ஒரு முறை அதை நாங்கள் இப்போ பார்த்தோம் இப்போ எங்களுக்கு சிக்கலாக இருக்கிற பகுதி இது தான் என்ன இரண்டு எண்ணையும் பெருக்கி பூமாசு கண்டு சுருக்கிற வேறு அப்போ இந்த கேள்வியையும் நாங்கள் இந்த நோமலான பகுதிக்குள்ளே கொண்டு வந்து செய்கிறன்றது இதற்ற நாங்கள் ஒரு இலகுவான முறைன்னு சொல்கிறோம் அந்த வகையில் இந்த அஞ்சையும் ஆறையும் எடுத்தோம் என்றால் அஞ்சும் ஆறு ரெண்டையும் பெருக்கினமுண்டால் பூமா ஐயாறு முப்பது அப்போ போ மாசு எங்களுக்கு முப்பது வரப்போகுது இந்த இடத்துல ஈஸியான ஒரு முறை என்னன்றால் ஐயாயிரம் முப்பதுன்னு நாங்கள் இங்கே எடுத்துகிட்டு அடுத்த ஸ்டெப் குறுக்கு பெருக்கம் ஆறு ரெண்டாளை பெருக்குங்கோ இரண்டு பன்னெண்டு சாக இங்கேயும் ஐயாறு முப்பது இப்போ என்ன செய்யுங்க இந்த அஞ்சு ஆளை மூண்டை பெருக்கி மூவஞ்சு பதினஞ்சு விட எங்களுக்கு வரப்போகுது நார்மலாக வந்துவிட்டோம் இப்போ பார்த்தீங்களா மேலே உள்ள அதே பெற்றனுக்கு வந்துட்டோமா இல்லையா அப்போ பகுதி எண் முப்பது தொகுதி எண் பன்னெண்டை கூட்டி இருபத்தி ஏழு ஈஸியான வழி வந்துட்டோம் இதில் உண்மையில்லை நாங்கள் அந்த குறுக்கு பெருக்கம்ன்றதை விட இன்னொரு அமைப்பில் பார்த்தோம்னா மேலே பார்த்த அமைப்பில் அஞ்சுக்கும் மாறுக்கும் பூ மாதிரி முப்பது இந்த அஞ்சை முப்பதாக மாற்றுறதுக்கு என்ன செஞ்சுருக்கோம் ஆறள பெருக்கியிருக்கோம் அப்போ பகுதி எண்ணை ஆறள பெருக்கணும் தொகுதி எண்ணையும் ஆறள பெருக்கணும் ஆறு ரெண்டு பன்னெண்டு அவ்வாறு ஆற அஞ்சலை பெருக்கி முப்பதாக மாற்றிருக்கோம் பகுதி எண்ணு அஞ்சலை பெருக்கிட்டோம் அப்போ மேலே என்ன செய்யணும் மூன்றையும் அஞ்சாவில் பெருக்கணும் மூவஞ்சு பதினஞ்சு எனவே இப்போ நாங்கள் பழைய அதே பேட்டனுக்கு நார்மல் பெட்டனுக்கு மாற்றிட்டோம் பகுதி எண் முப்பது தொகுதி எண் பன்னெண்டையும் பதினஞ்சையும் கூட்டி இருபத்தி ஏழு ஈஸியாக இருக்குது ஏன்னா அதே போன்று இதை செஞ்சு பார்ப்போம் சொல்லுங்கள் பிள்ளைகள் என்ன செய்யலாம் ஐயட்டு நாற்பது அஞ்சையும் எட்டையும் பெருகி பாருமோ ஐயட்டு நாற்பது நாற்பதை பூ மாசியாக அடுப்போம் எட்டு நாற்பதாக மாற்றுறதுக்கு என்ன செஞ்சோம் அஞ்சால் பெருக்கியிருக்கோம் தொகுதி எண்ணெய் அஞ்சால் பெருக்குவோம் ஐயஞ்சு இருபத்தஞ்சி சாக இந்த அஞ்சு நாற்பதாக மாற்ற போகிறோம் எப்படி எட்டஞ்சு நாற்பது அப்போ பகுதி எண்ணெய் எத்தனை நாள் பெருக்கணும் எட்டால் மேலும் எட்டால் பெருக்குவோம் எட் மூன்று இருபத்தி நாலு இப்போ எங்களோட நோமல் பெட்டனுக்கு வந்தாச்சுது பகுதி எண் சமனை இருக்குது தொகுதி எண்ணெய் கூட்டப்புறம் கூட்டணும் அப்படின்னு சொன்னால் இருபத்தி அஞ்சும் இருபத்தி நாலும் நாற்பத்தி ஒம்பது அப்போ எங்களை விட ஈஸியாக வருது அதே மாதிரி கழித்தல் ஒன்று பார்ப்போம் ஆறு மூணு பதினெட்டு ஆறு மூன்று பதினெட்டு சரி இப்போ இங்கே பார்த்தோம்னா இது ஆறு இது மூணு இப்போ இந்த மூண்டை எங்களுக்கு என்ன செய்யலாம் பூமாசி ஒரு ஒருவண்ணை மட்டும் பெருக்கி ஆற மாத்திரி ஏழும் ஸோ நாங்கள் இந்த கேளியில் ஒரு சேஞ்ச் உண்டு ரைட் ஏழு இப்போ ஆறு ஏழு இப்போ இந்த ஆறு ஏழை மாற்ற முடியாது ஏழை ஆற மாற்ற முடியாது எனவே ரெண்டையும் பெருக்கித்தான் மாற்ற வேணும் ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு பூமாசி நாற்பத்தி ரெண்டு ஆற நாற்பத்தி ரெண்டாம் மாத்திரத்துக்கு என்ன செய்கிறோம் ஏழால் பெருக்கிறோம் எனவே தொகுதி எண்ணையும் ஏழால் பெருக்குவோம் நாலு ஏழு இருபத்தி எட்டு ஏழை நாற்பத்தி ரெண்டாம் மாத்திரத்துக்கு என்ன செய்வோம் ஆறால் பெருக்குவோம் ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு பகுதி என்ன ஆறால் பெருக்கினால் தொகுதி எண்ணெயும் ஆறால் பெருக்குவோம் ஆறு அஞ்சு முப்பது இப்போ அடுத்த ஸ்டெப் பகுதியன் சமனை இருக்குது இப்போ நோமலான ஸ்டெப் வந்துவிட்டோம் பாருங்கள் பகுதியன் சமனை இருக்குது கழிச்சு விடுறோம் பகுதியன் சமனை இருக்குது பன்னெண்டில் ஆறு போனால் ஆறு இங்கே நாங்கள் பார்க்குறோம் பகுதியன் சமனை இருக்குது கூட்டம் போகிறோம் இருபத்தி எட்டில் முப்பது போனால் எதுனா பிள்ளை ரைட் முப்பதில் இருபத்தெட்டு போனால் ரெண்டு ஆனால் இங்கே இருபத்தெட்டில் முப்பது ரெண்டு போகுது ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி வித்தியாசமான ஒரு விட என்ன சய உள்ள விட வரும் இல்லையா எப்படி வரும் கூட சய ரெண்டு அதாவது இங்கே நாங்கள் சக இருக்கிறதாக கருதி கொள்வோம் இங்கே சய இருக்குது அப்போ இருபத்தி எட்டையும் சய முப்பதையும் சேர்க்கும் பொழுது எந்த குறியில் கூட இருக்குது சய உள்ள எத்தனை கூட இருக்குது ரெண்டு எனவே ஒரு சிக்கலான கேள்வி கூட நாங்கள் ஒரு இலகுவான முறையில் நாங்கள் விட எடுக்கக்கூடிய ஒரு பகுதியைத்தான் நாங்கள் இதில் பார்க்குறோம் பின்னங்களை கூட்டல் கழித்தல்